வெல்கம் பேக் வேவர்ஸ். புதிய லுக்கில் அஜித் என்ட்ரி. தெரிக்க போகும் துணிவு ஓபனிங் காட்சி, இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிக்கும் படம் துணிவு. அஜித்தின் வலிமை படத்தை தயாரித்த போனி கூப்பர் தான் இந்த படத்தையும் தயாரித்து வருகிறார். தற்காலிகமாக AK61 என்று பெயரிடப்பட்டு இருந்த இந்த படத்திற்கு சில தினங்களுக்கு முன்னர் தான் அதிகாரப்பூர்வமாக துணிவு என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் போஸ்டர்களும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதில் இருந்து துணிவு என்கிற பெயரும் பட போஸ்டரும் சமூக வலைதளங்களில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. சமீபத்தில் அஜித் பைக்கில் லடாக்கிற்கு ட்ரிப் சென்ற புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வைரலான நிலையில் தற்போது துணிவு படத்தின் போஸ்டர்கள் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே துணிவு படம் வங்கி கொள்ளையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுவதாகவும், இதற்காக சென்னையின் மவுண்ட் ரோடு பகுதியில் பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் 1987 பஞ்சாபில் உள்ள வங்கியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு இயக்குனர் ஹெச் வினோத் துணிவு படத்தின் கதையை உருவாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் இன்றளவும் வரலாற்றில் சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த கொள்ளை சம்பவத்தில் எவ்வித உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கவில்லை. இந்த கொள்ளையர்கள் சிறப்பாக திட்டம் தீட்டியதாக போலீசார் கூறினர். ஆனால் இந்த கொள்ளை சம்பவத்தை அடிப்படையாக வைத்துதான் ஹெச் வினோத் துணிவு படத்தை உருவாக்குகிறாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. துணிவு என்ற படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தாய்லாந்து நாட்டில் உள்ள பேங்காக் நகரில் நடைபெற இருப்பதாக வெளிவந்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இந்த படப்பிடிப்பிற்காக ஏற்கனவே இயக்குனர் வினோத் உட்பட படக்குழுவினர் சென்றுவிட்ட நிலையில் சென்னையில் இருந்து அஜித் விமானம் மூலம் பயணம் செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. புதிய கெட்டப்பில் அஜித்தின் என்ட்ரி வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. துணிவு படத்தில் எந்த கெட்டப்பிலும் அஜித் என்ட்ரி செம மாஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படப்பிடிப்புடன் துணிவு படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்துவிடும் என்றும், 20 பேங்காங்கில் படப்பிடிப்பு நடத்த திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த படப்பிடிப்பில் அஜித், ஜான் கோகைன், மஞ்சு வாரியர் உள்பட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிப்ரான் இசையில் போனி கபூர் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் அல்லது தமிழ் புத்தாண்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.